ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கும் போது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட எங்களுக்கு முழு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை. இல்ல, அதாவது அவர் வந்து 2021 வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் முறையில வந்து நான் இன்னும் இந்த கட்சியில ஒருங்கிணைப்பாளராக தொடர்றேன், ஸோ இரட்டை இலை சின்னத்தை கோருவதற்கான உரிமை எனக்கும் இருக்கிறது அப்படின்றது அவரோட பாயிண்ட்டு. ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே 50-50% உரிமை அந்த கட்சியில இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே இரட்டை இலை சின்னத்துக்கான கையெழுத்து போடுறதுக்கான உரிமை படைத்தவர்கள் அப்படின்றது 2021 தேர்தல் மூலமாக சொல்றேன். அந்த உட்கட்சி தேர்தல் மூலமாக தெரிகிற ஒரு விஷயம். இன்னைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல அந்த பதிவு தான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக பொதுக்குழு நடத்தி இடைக்கால பொதுச் செயலாளர் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு பின்னர் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நிற்கிற விஷயங்கள் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போது வழக்கு வந்து விசாரணை முடிந்து இப்போது தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற காலம் இது. இந்த சூழலில் வந்து உங்களுக்கு இடைத்தேர்தல் வந்து விட்டது. இப்போ வந்து இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்ததுன்னா அவர் வந்து அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அணுகி அந்த சின்னம் சம்பந்தப்பட்ட உரிமையை கோருவார். அந்த சமயத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய உரிமையை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அவரும் வந்து சின்னம் வந்து இபிஎஸ் கையில் போயிட்டுன்னா ஓபிஎஸ்க்கான உரிமை முழுவதும் வந்து போயிடும். அந்த கட்சி சம்பந்தப்பட்ட உரிமை முழுவதும் போயிடும். அந்த ஒருங்கிணைப்பாளர் விஷயங்கள்லாம் கைவிட்டு நழுவி போயிடும். அதனால இந்த அந்த சூழலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவர் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போட்டி போடுவதன் மூலமாக நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இபிஎஸ் சின்னத்துக்காக வரும்பொழுது இவரும் நாங்கள்தான் உண்மையான அதிமுக, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அந்த சின்னம் எனக்கு தான் வரணும்னு அவர் போட்டி போடுவார். ஸோ இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இந்த அந்த இபிஎஸ் ஓபிஎஸ்க்கான போட்டின்றது வந்து இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இப்போ ரெண்டு பேருமே சின்னம் கோரும்போது சின்னத்தை முடக்குவாங்க. அப்போ இபிஎஸ் வந்து சுயேட்சையான சின்னத்தில் நீப்பார். அவர் நின்று அதிக ஓட்டுகள் கூட வாங்குவார். ஓபிஎஸ் விட அதிக ஓட்டுகள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஓபிஎஸ் இன்னொரு செய்தி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக நின்று ஆதரிப்போன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக என்ன நினைக்கிறார் அவர்னா பாஜக வந்து நின்றுட்டா இந்த அதிமுக நம்ம அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீர்ப்பு இந்த சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதனால இபிஎஸ் வந்து போட்டி போடுறத அவாய்ட் பண்ணுவார் பாஜக போட்டி போட்டா அப்படின்ற எண்ணத்தில் பாஜக போட்டி போடணுன்றதுக்காக தான் பாஜக போட்டி போட்டால் நான் வந்து ஆதரிக்க ரெடியாக இருக்கேன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பாஜக என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க, அவங்க இதுவரையும் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குள்ள ஒரு நடுநிலை தான் வகிச்சிருக்காங்க, ஒன்றுபடணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மாலை அல்லது நாளை வந்து பாஜக என்ன முடிவெடுப்பாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரலைன்னோ சின்னம் உங்களுக்கு கிடைக்கல, அதனால வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியாக உங்கள் போராட்டத்தை நீங்கள் தொடருங்க, நாங்கள் நிற்கிறோம், எங்களை ஆதரிங்கன்னு பாஜக சொல்லுவாங்களா, அதை இபிஎஸ் ஒப்புக்கொள்வாரா? ஏன்னா இபிஎஸ் இதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தான் அதிமுகன்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சாயந்தரம் வந்து பாஜகவுடைய முடிவை பார்க்கணும். நம்ம இவங்க ரெண்டு பேர் தனியாக நின்னாலும் ஓபிஎஸ் இபிஎஸ் தனியாக நின்னாலும் சுயேட்சை சின்னத்தில் ரெண்டு பேர் நின்னாலும் கூட இபிஎஸ் தான் அதிகமான ஓட்டுகள் வாங்காரு. அது ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் கருதப்படும். ஆனால் இரட்டை இலை சின்னம் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவர் இறங்குறாரு. அது முடக்கப்பட்டால் கூட வந்து நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் வந்து இந்த கட்சி ஒற்றுமையாக இல்லையா அதனால தான் முடக்கிட்டாங்கன்ற ஒரு விரக்தியில் இருக்காங்க அவங்க. ஸோ ரெண்டு பேருமே காரணம் இந்த மாதிரி நிலைமைக்கு. ஒற்றுமைக்கு குரல் ஒற்றுமைக்கு ஒத்துவராத ரெண்டு பேருமே அதிமுகவின் இந்த நிலைமைக்கு காரணம்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க.